நாட்டின் பொருளாதாரத்தில் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள விளைவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அழைத்து ஆலோசனை நடத்தினார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை அமுல்படுத்துவது குறித்து அவருடன் விவாதித்தார் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு தொழில்கள் தொடங்கி விமான போக்குவரத்து துறை வரையிலான அனைத்து தொழில்துறைகளும் ஊக்கம் பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் கடும் சரிவை சந்தித்துள்ள நிலையில் பலமட்ட அளவிலான நிதியுதவி புரியும் நிறுவனங்கள் இந்த வளர்ச்சி விகித சரிவு தொடரும் என்று எச்சரித்துள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய பொருளாதார சவால்களையும் அதற்காக ஆதார வளங்களை திரட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் உலக அளவிலான பொருளாதாரம் சந்தித்த மிக சரிவுக்கு அடுத்தபடியாக தற்போதைய பொருளாதார சரிவு கருதப்படுகிறது உலக வங்கி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ள நிலையில் சர்வதேச செலாவணி நிதியம் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் என்று கணித்துள்ளது தற்போதைய தொற்று பரவல் நெருக்கடி நிலை சிறு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை மட்டுமின்றி சுற்றுலா உள்நாட்டு விமானப் போக்குவரத்து வேளாண் துறை மற்றும் அது சார்ந்த இதர தொழில்கள் ஆகியவற்றை பெருமளவு பாதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் பொதுமக்கள் இந்த தொற்று குறித்த அதிகாரபூர்வமான தகவல்களை அறிந்து கொள்ளவும் உருவாக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய சேது செயலியை பொதுமக்களிடையே பிரபலப்படுத்த இந்திய எஃகு ஆணையம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் இதன் மூலம் அதிகமான மக்கள் இந்த செயலியை தரவிறக்கம் செய்து பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்